வணக்கம். செய்திகளை உறக்கச் சொல்வோம். நான் முதல்வன் கல்லூரி கனவுகள் எனும் நிகழ்ச்சியை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் கலந்து கொண்டு துவங்கி வைத்தார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கீழக்கரையில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜானி ஜாம் வர்க்கீஸ் தலைமையில் நான் முதல்வன் கல்லூரி கனவுகள் எனும் முதல்வர் திட்டத்தின் கீழ் 12 வகுப்பு படித்த மாணவ மாணவியர் என்ன படிக்கலாம் என்பது குறித்து மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்த நடத்தப்பட்ட நிகழ்ச்சி. +2 முடித்த 1000 மேற்பட்ட மாணவ மாணவியர் பங்கு கொண்டனர். இந்நிகழ்ச்சியின் தலைமை உரையாற்றிய மாவட்ட ஆட்சியர் ஜானி டாம் வர்க்கீஸ் மாணவர்களுக்கு அறிவுரை கூறும்போது, உலகம் பெரிதாய் கொண்டே போகிறது, துறைகள் அதிகமாய் கொண்டே போகிறது, புது புது துறைகள் புது புது வேலைவாய்ப்புகள் உருவாக்கி கொண்டிருக்கிறது, அதற்கு தகுந்தாற்போல் மாணவர்களாகிய நீங்கள் துறைகளை தேர்ந்தெடுத்து அதிக வேலைவாய்ப்பு உள்ள துறைகளுக்கு தேவையான கல்வியை கற்க வேண்டும் என்று கூறினார். பின்னர் மாணவர்களுக்கு வழிகாட்டி கையேடு அறிமுகப்படுத்தப்பட்டு அதனை மாவட்ட ஆட்சியர் ஜானி டாம் வர்க்கீஸ், பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன், ராமநாதபுரம் பாராளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி, மாவட்ட கவுன்சிலர் வேலுச்சாமி, திருப்புலானி ஒன்றிய பெருந்தலைவர் புல்லானி ஆகியோர் வழங்கினர். அதைத் தொடர்ந்து அமைச்சர் சிறப்புரையில், மாணவர்களாகிய நீங்கள் தேர்வு செய்து கல்வி கற்பது வீட்டிற்கும் நாட்டிற்கும் பயன்படுத்தக்கூடிய வகையில் கற்க வேண்டும், அதன் மூலமே இளைஞர்கள் கையில் இந்தியா என்னும் வகையில் அமைய வேண்டும் என்றும் கூறினார். வணக்கம். அரசு அறிவிக்கும் நலத்திட்டங்களை அனைத்தும் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் மாவட்ட நிர்வாகம் சிறப்பாக இப்போ வேலை செய்து வருகிறது. இந்நிகழ்ச்சியானது மாண்புமிகு தமிழக முதல்வர் மாணவர்களின் நலனின் அக்கறை கொண்டு பள்ளி மாணவர்கள் முதல் பட்டதாரி மாணவர்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள் ஆகியோர் என்ன படிக்க வேண்டும், எங்கு படிக்க வேண்டும், எப்படி படிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இந்நிகழ்ச்சியானது மாவட்டந்தோறும் நடத்தி இப்போ வருகிறது. மேலும் இப்போ இங்கே அழைத்து அவர் இங்கே வருகை தந்திருக்கிறான். எந்த விதத்திலான எந்த முறையிலான படிப்பு அல்லனா பட்டதாரி பட்டம் வாழ்வாதாரத்துக்கான வழிவகைகள் இவையெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுப்பதற்கு இங்கே அனைத்து நபர்களும் கல்வித்துறை மூலமாக உங்களுக்காக இங்கே வருகை தந்திருக்கிறது. பெற்றதும் பெற்றுவதும் அதுக்குள்ள பொறுப்பு பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இருக்குது. என்றால் நம்ம உலகம் பெருசாகி வருகிறது. பெருசாகும் போது அதில் என்னெல்லாம் வாழ்வாதாரத்துக்கு என்னெல்லாம் வழிகள் இருப்பது என்றது இணையதளம் மூலமாகவும் நம்ம வழிகாட்டுதல் மற்றவருடைய வழிகாட்டுதல் மூலமாகவும் என்னெல்லாம் இருக்கு என்றது அந்த கன்ஃபியூஸ்டாக இருக்கிற மாணவர்களுக்கு சொல்லி கொடுப்பது ஆசிரியர்களும் பெற்றோர்களும் தான். மாவட்டத்தில் செயல்படுத்தணும்னா நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடத்தில் நம்முடைய முதலமைச்சர் அலுவலகத்தில் இருந்து சொல்லியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. இங்கே நம்முடைய அரசியல் தலைவர்கள், அரசு அலுவலர்கள், ஆசிரியர் பெருமக்கள், மாணவ மாணவியர்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க. எல்லாரும் நம்முடைய ஊடக நண்பர்கள், பல்வேறு சமுதாய பெருமக்கள் எல்லாம் வந்திருக்கீங்க. அப்புறம் வயசாகி போகுது, ரிட்டையர் ஆகிறான், இறந்து போயிட்டான். இது வந்து வாழ்க்கை இல்லை. நாம் அனைவரும் சாதிக்க பிறந்தவர்கள். நம்முடைய முயற்சி என்பது திட்டமிடுதல். இதெல்லாம் வந்து நம்ம என்ன ஒரு யோசனைக்கு நம்ம சொல்லணும். நிறைய கல்வியுடைய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறோம். எதுக்காண்டி கொடுக்குறோம்? இப்போ இந்த 1000 திட்டம் இந்த பெண்களுக்கு கொடுக்க போகிறோம். நான் உள்ளாட்சி தேர்தலில் அரக்கோணத்தில் கல்லூரிக்கு நம்ம போகிறோம். போய் என்ன படிப்பு படித்தா நாளைக்கு என்ன வேலை கிடைக்கும் அப்படின்னு நினைவே இருக்கக்கூடாது. கல்லூரி கனவில் நம்முடைய கனவு இருக்கும், அது வாட்டுக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்முடைய முயற்சி என்பது